Hi friends, welcome to Sky Blue Cooking. இன்னைக்கு நம்ம சமைக்க போறது பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலாக்கு தேவையான பொருட்கள் பன்னீர், ஆனியன், டொமாட்டோ, பட்டர், சால்ட், சுகர், கஸ்தூரி மேத்தி, காஷ்மீரி சில்லி பவுடர், ட்ரை சில்லி, கார்டமன், பட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சம் சூடான உடனே நம்ம ஆனியன் அண்ட் காஷ்நட் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். வதக்கியாச்சு. இது கூடவே நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்குற அளவுக்கு கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்ச பிற்பாடு நல்லா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மசியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒன் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி கால் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் அதில் ஆட் பண்ணி சும்மா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். இதுலேயே பேலன்ஸ் இருக்கிற பட்டரை ஆட் பண்ணி மூணு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஒன் ஸ்பூன் சுகர், ஆட் பண்ணி கஸ்தூரி மேத்தி இலையை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாங்க.
பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சப்பாத்தி கூட சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.